குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் டேலி ப்ரைமில் இன்வென்ட்ரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி மசாலா ப்ராடக்டோட வந்து நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம். என்ன பண்ணுங்கள், டேலியில் போய்ட்டு நீங்கள் இது மேலே ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேலி வந்து ஓப்பன் ஆகும். எஜுகேஷன் மோடாக இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் காட்டும். அதில் வந்து கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணால் ஏற்கனவே ஏதாவது கம்பெனி இருந்தால் அந்த கம்பெனியை காட்டும். அந்த கம்பெனியை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், அங்கே போய்ட்டு ஷட் பண்ணிவிடுங்க. ஷட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட பேர் வந்து அஜந்தா என்டர்பிரைசஸ் அப்படின்னு வச்சுங்க. ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். கம்பெனி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜந்தா என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆச்சி மசாலோடைய ப்ராடக்டை வாங்கி சேல் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட பேர் அஜந்தா என்டர்பிரைசஸ், நம்பர் 102 பூனமல்லி ஹை ரோடு, ஓகேவா, பூனமல்லி சென்னை 101. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை 101 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், பின்கோடு எனக்கு நாட் அஷ்யூர்டு தமிழ்நாடு, ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பின்கோடு 101, டெலிஃபோன் நம்பர் 0442836 1256, மொபைல் நம்பர் கொடுக்குறேன் 8825470442. இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், டேலியில் கம்பெனியை க்ரியேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். அடுத்தது கூகுளுக்கு போயிடுங்க, கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டுங்க. கம்பெனி க்ரியேட் பண்ண உடனே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் ஒன்று கேட்கும், மூணு ஆப்ஷன் கேட்கும். அக்கௌண்டிங்கில் மெயின்டைன் அக்கௌண்ட் சொல்லி எஸ் போட்டுங்க, எனேபிள் பில்வைஸ் டீடெயில் எஸ் போடுங்க, மெயின்டைன் இன்வெர்ட்ரி எஸ், இன்டெகிரேட் எஸ், ஜிஎஸ்சி இந்த சமூகம் இப்போதைக்கு வேண்டாம், அதுக்கப்புறம் நோ கொடுத்துருங்க. இதுவும் வந்து நோ கொடுத்து முதல்ல ஃபியூச்சர்ஸில் மெயினான ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருங்க. இப்போ டேலி என்னென்ன ரெடி ஆகிடுச்சு, இப்போ டேலியில் உங்களுக்கு இன்வெர்ட்ரி கிரியேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதே சமயம் கூகுளுக்கு போயிடுங்க. கூகுளில் போய்ட்டு ஆச்சி மசாலா அந்த ப்ராடக்ட்டு ஆச்சி ஃபுட்டு .com அப்படிங்கிற வெப்சைட் போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த வெப்சைட் உருவாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்ட்ரியை வந்து முதல்ல குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும், அப்புறமா கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கணும், அப்புறமா ஐட்டம் க்ரியேட் பண்ணிக்கணும். இன்வெர்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேலே பார்க்குறது எல்லாமே குரூப்பு, ஸ்பைசஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப்பு, சவுத் இந்தியா மசாலா ஒரு குரூப், நார்த் இந்தியா மசாலா ஒரு குரூப், ரெடி டு குக் அப்படிங்கிறது ஒரு குரூப்பு, பிக்கில் அட் பேஸ்ட் ஒரு குரூப்பு, ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப்பு, ரெசிபிங்கிறது ஒரு குரூப்பு, ஆஃபருங்கிறது ஒரு குரூப். ஸோ இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டேலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7-8 குரூப் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டேலியில் குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். டேலியில் குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறது ரெண்டு வகை, சிங்கிள் மல்டிபிள். சிங்கிள் குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், டேலியில் போய்ட்டு க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே வந்து ஸ்டாப் குரூப், அங்கே போய்ட்டு நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணிக்க முடியும். எப்படி குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள். ஸ்பைசஸ் அப்படின்னா அது ஒரு குரூப்பு. நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லா குரூப்பும் முத முதல்ல பண்ணுறதுனால அது வந்து ப்ரைமரி தான் வரும். என்டர் எண்டர் போட்டு சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிங்கிள் குரூப்பாகவும் சேவ் பண்ணலாம், இல்லை மல்டிபிளாகவும் பண்ணலாம். மல்டிபிளாகவும் நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணலாம். மல்டிபிள் குரூப் இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். எகைன் டேலிக்கு வாங்க, எஸ்கே கொடுத்துட்டு கேட்வே டேலி வந்துடுங்க. கேட்வே டேலி வந்துட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது இல்லையா, அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாக் குரூப் இருக்கு பாருங்கள், அதை வந்து ஒரு என்ட்ரு கொடுங்க. அதை என்ட்ரு கொடுத்துட்டு சைடில் பாருங்கள், சைடில் மல்டி மாஸ்டர் அப்படின்றது பாருங்கள், ஆல்ட் ஹெச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மல்டி மாஸ்டர் அப்படிங்கிறது வரும். என்ன எப்படி வரும், எஸ்கேப் கொடுங்க. மல்டி மாஸ்டர் அப்படின்னு ஒரு இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை ஆல்ட் ஹெச் அப்படின்னு சொன்னாலும் சரி, உடனே என்னாகும், உங்களுக்கு மல்டி கிரியேட் மல்டி ஆல்டர் அப்படிங்கிற ஸ்க்ரீன் உருவாகும். அதில் மல்டி கிரியேட் அப்படிங்கிறதுக்கு போயிடுங்க. அதில் போய்ட்டு ஆல் ஐட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். சவுத் இண்டியன் மசாலா அப்படின்னு ஒரு குரூப்பு, சவுத் இண்டியன் மசாலா அப்படின்னு ஒரு குரூப்பு, அண்டர் வந்து ப்ரைமரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன் மசாலா, ரெடி டு குக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், க்ரியேட் பண்ணிக்கணும். நார்த் இந்தியன் மசாலா, நார்த் இந்தியன் மசாலா, இது வந்து அண்டர் ப்ரைமரி. அதே மாதிரி குவான்டிட்டிஸ் வந்து நோ கொடுத்துக்கலாம், எஸ் கொடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஓகேவா. அடுத்தது ரெடி டு குக் அப்படின்னு ஒரு ரெடி டு குக் அப்படின்னு ஒரு குரூப்பு, அண்டர் வந்து ப்ரைமரி தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிக்கிள்ஸ் அண்டு பேஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப்பு, பிக்கிள்ஸ் அண்டு பேஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப்பு, என்டர் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிங்க. அடுத்தது ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு குரூப்பு,
ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பு என்ட்ரு என்ட்ரு கொண்டு சேவ் பண்ணிங்க. அடுத்தது ரெசிபீஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு, ரெசிபீஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு சேவ் பண்ணிங்க. அடுத்தது ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு, அதையும் நீங்கள் சேவ் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குரூப் படம் முதல்ல க்ரியேட் பண்ணிங்க டேலியில், ஓகேவா? க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன குரூப் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது காட்டும். அடுத்தது கேட்டகரி க்ரியேட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், நம்ம கேட்டகரி, இதை கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து மல்டி மாஸ்டர் நீங்கள் போயிடுங்க. மல்டி மாஸ்டர் போய்ட்டு கடைக்கடனு மல்டி கிரியேட்டை யூஸ் பண்ணி கேட்டகரி செலக்ட் பண்ணலாம். கேட்டகரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கேட்வே ஆஃப் டேலியில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி சைடில் பாருங்கள், ஆல்ட்டு ஹெச் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மல்டி கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணி நீங்கள் கேட்டகரியும் செலக்ட் பண்ணிடலாம். கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எது உங்களுக்கு கேட்டகரினா, இந்த ஸ்பைசஸ் உள்ளே கொண்டு வந்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர் ஸ்பைசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேட்டகரி. எது ப்யூர் ஸ்பைசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேட்டகரி. அண்டர் வந்து ப்ரைமரி தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இண்டியன் மசாலா. சவுத் இண்டியன் மசாலா ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஒன்று மசாலா ஃபார் வெஜ்ஜு சவுத் இந்தியா, மசாலா ஃபார் நான்வெஜ்ஜு சவுத் இந்தியா, அல்லது சவுத் இண்டியன் மசாலா சவுத் இண்டியன் வெஜ் மசாலா சவுத் இண்டியன் நான்வெஜ் மசாலா அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம கேட்டகரி வந்து எப்படி வச்சுக்கலாம், சவுத் இண்டியன் வெஜ் மசாலா சவுத் இண்டியன் நான்வெஜ் மசாலா அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி நார்த் இண்டியன் வெஜ் மசாலா நார்த் இண்டியன் நான்வெஜ் மசாலா இப்படி நீங்கள் கேட்டகரி பிடிச்சிக்க முடியும், ஓகேவா? எப்படி பிடிச்சிக்கலாம் நீங்கள், சவுத் இண்டியன் வெஜ்ஜு மசாலா அப்படின்னு ஒரு கேட்டகரி, அடுத்தது சவுத் இண்டியன் நான்வெஜ் மசாலா நான்வெஜ்ஜு மசாலா அப்படின்னு ஒரு கேட்டகரி, அதே மாதிரி சவுத் இண்டியன் சாரி நார்த் இண்டியன் நார்த் இண்டியன் வெஜ்ஜு மசாலா அதே மாதிரி நார்த் இந்தியன் நான்வெஜ் மசாலா அப்படின்னு ஒரு கேட்டகரி. அடுத்த கேட்டகரி பாருங்கள், நார்த் இந்தியன் மசாலா முடிஞ்சா ரெடி டு குக்கில் பார்த்தீங்கன்னா மூணு ஐட்டம் இருக்குது, ஸ்வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸு பிரியாணி கிட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன கேட்டகரி இருக்குது, ஸ்வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸு அப்படின்னு ஒரு கேட்டகரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி கிட் அப்படின்னு ஒரு கேட்டகரி. மூணு கேட்டகரி இருக்குது ரெடி டு குக்கில் மூணு கேட்டகரி. அடுத்தது பிக்கிள்ஸ் அண்ட் பேஸ்டில் பிக்கிள்ஸு ரைஸ் பேஸ்ட் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. பிக்கிள்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி, ரைஸ் பேஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி. ரைஸ் பேஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்றது ரைஸ் பேஸ்ட் அப்படின்னு. அடுத்தது ப்ராடக்ட், ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 வகையான ப்ராடக்ட் இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்டில் ஹோம் கேர் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹோம் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ஹோம் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. என்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் ஃபுட்டு ஃப்ளவர் ப்ராடக்ட், ஹெல்த் ஃபுட்டு ஃப்ளவர் ப்ராடக்ட் அதாவது மைதா மாவு ரவா கோதுமை அந்த மாதிரி ஹெல்த் ஃபுட். அப்புறம் எடிபிள் ஆயில் அண்டு கீ ப்ராடக்ட், எடிபிள் ஆயில் அண்டு கீ ப்ராடக்ட், கீ ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டில் இத்தனை கேட்டகரி இருக்குது. அடுத்தது ரெசிபீஸ், ரெசிபியில் என்ன இருக்குது பார்ப்போம். அப்புறம் ஆஃபர், ஓகேவா? ரெசிபீஸு அப்படின்னு ஒரு கேட்டகரி, ரெசிபியில் என்னென்ன ரெசிபி இருக்குன்னு பார்ப்போம். ரெசிபியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெசிபிங்கிறது கேட்டகரி வேண்டாம். அடுத்தது ஆஃபர்ஸு, ஓகேவா? ஸோ தட் ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா அது 1-to-1 ஆஃபர் அந்த மாதிரி இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், குரூப் க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் க்ரியேட் பண்ணலாம். ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணலாம்,
இந்த மாதிரி நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும், கேட்டகரி க்ரியேட் பண்ணணும். ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸ்பைசஸ்க்கு வந்துருங்க. ஸ்பைசஸில் ப்யூர் ஸ்பைசஸ்ஸு, அதில் வந்து ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு டேலிக்கு வந்துருங்க. இது முதல்ல சேவ் பண்ணிடும், சேவ் பண்ணிங்க. இப்போ வந்து ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். யூனிட்டில் போயிட்டீங்கன்னா சிங்கிள் யூனிட் கேட்வே ஆஃப் டேலி வந்துருங்க. அங்கேருந்து போயிட்டு க்ரியேட்டில் போயிட்டு சிங்கிள் யூனிட்டாக நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிங்க. யூனிட்டில் போயிட்டு நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு, நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணிங்க. ஏன்னா சேல் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் முக்கியம். அந்த மாதிரி யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. அடுத்தது ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்டாக் ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணால், சிங்கிள் யூனிட்டாக க்ரியேட் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு க்ரியேட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்டாக் ஐட்டம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு க்ரியேட் அப்படின்னு பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பைசஸ் அப்படின்னா ப்யூர் ஸ்பைசஸில் சில்லி பவுடர் அப்படின்ட்டு இல்லையா, இந்த சில்லி பவுடர், இந்த சில்லி பவுடர் ரெட்டு சில்லி பவுடர் அப்படின்னாங்க. இதில் போய் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி பவுடரில் நிறைய வெரைட்டி இருக்கும். 50 கிராம் இருக்கும், 100 கிராம் இருக்கும், 200 கிராம் இருக்கும், 500 கிராம் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐட்டம், ஓகேவா. ப்ராடக்ட் ரிமைன் சேம், சில்லி பவுடருங்கிறது ப்ராடக்ட். பட் சில்லி பவுடரில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் இது இருப்பாங்க. 100 கிராம் இருக்குது, 200 கிராம் இருக்குது, 500 கிராம் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, சில்லி பவுடர் 100 கிராம், சில்லி பவுடர் 200 கிராம், சில்லி பவுடர் 500 கிராம் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ 3 ஐட்டம் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். எப்படி க்ரியேட் ஆகும், டேலிக்கு போகணும். டேலிக்கு போய்ட்டு ஆச்சி பவுடர் ஐஃபன் சாரி சில்லி பவுடர் சில்லி பவுடர் ஐஃபன் 100 கிராம் சில்லி பவுடர் ஐஃபன் 100 கிராம். இதுக்கு பார்ட் நம்பர், பார்ட் நம்பர் நாமளாகவே கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதா கொடுக்கறது. வரிசையாக வந்து ஒரு நோட்டில் வந்து 100லேருந்து ஒரு 200 வரைக்கும் எழுதிங்க நம்பரு. 101 அப்படின்னா 101 கொடுத்துட்டு அந்த நம்பரை அடிச்சிங்க. 101 இந்த ஐட்டத்துக்கு நம்ம அலங்கேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 101 இந்தியோட குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ். இது வந்து எது கீழே வருது, ஸ்பைசஸ் அப்படிங்கிற குரூப் கீழே வருது. எது கீழே வருது, ஸ்பைசஸ் அப்படிங்கிறதுல ப்யூர் ஸ்பைசஸ்ங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்ஸு, அதில் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஸ்பைசஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இதை நம்ம எப்படி சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸில் சேல் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ரேட் அப்படிங்கிறது என்னென்னா பர்ச்சேஸ் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு அதை கொடுக்குறது. இதில் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எத்தனை கிராமுக்கும் உங்களுக்கு தெரியாது. இங்கே போய்ட்டு நீங்கள் 100 கிராம் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 59 ரூபான்னு கேட்டது. இந்த 59 ரூபா தான் நீங்கள் வாங்குகிற ரேட்டு, ஓகேவா. நீங்கள் வாங்குகிற ரேட் எவ்வளவு, 59 ரூபா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுலேருந்து மார்ஜின் ஒரு 20% ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 20% ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணி சொல்லணும். அதுக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இந்த கர்சர், இந்த இடத்த வந்து இந்த அமௌண்ட் கால்குலேட் வச்சுக்கிட்டு ஆல்ட் சி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு என்னாகும், ஒரு கால்குலேட்டர் பேனல் உருவாகும். அப்போ இந்த 59 ரூபாய் ஒரு 20% ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அமௌண்ட் போடுற மாதிரி போடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆல்ட் சி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே உருவாகும். அதில் 59 × 120% அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அதோட ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட்டாக இங்கே வந்து வந்துடும். 70 ரூபா 80 பைசாங்கிறது உங்களால் வைக்க முடியாது இல்லையா, அதனால் பேக் போயிட்டு 70 ரூபா அப்படின்னு அதை செல்லிங் ப்ரைஸ் நீங்களாகவே ஃபிக்ஸ் பண்ணிங்க. என்டர் சேவ் பண்ணுங்கள், ஓகேவா. அதே மாதிரி தான் அடுத்த ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்க, இதே மாதிரி சில்லி 200 கிராம், ஓகேவா. இப்போ சில்லி பவுடர் 200 கிராம் எவ்வளோ ரேட் இருக்குது, 117 ரூபா இருக்குது. இதுக்கு எப்படி ஐட்டம் க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி சில்லி பவுடர். இப்போ வந்து என்ன சொல்கிறேன், இந்த சில்லி பவுடருங்கிறது அடிக்கடி வருது இல்லையா, சில்லி பவுடர் 50 கிராம், சில்லி பவுடர் 100 கிராம், சில்லி பவுடர் 200 கிராம். இதில் சில்லி பவுடருங்கிறது நம்ம ரிப்பீட்டடாக டைப் பண்ணுறோம், அதனால் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆல்ட் சி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி இதை காப்பி பண்ணிங்க. என்ன பண்ணீங்க, கண்ட்ரோல் ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ண இந்த சில்லி பவுடருங்கிறத காப்பி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ஐஃபன் வந்து 200 கிராம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பார்ட் நம்பர் வந்து 102 அப்படின்னு கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் கீழே வரும். எதுக்கு கீழே அப்படின்னா ப்யூர் ஸ்பைசஸ் அப்படிங்கிறது கீழே வரும். எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ப்யூர் ஸ்பைசஸ் கீழே வரும். யூனிட் அதுதான் ஸ்டாண்டர்ட் ரேட்டு. இது வந்து நம்ம 117 ரூபாய்க்கு வாங்குகிறோம். விற்கிற விலைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் சி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி 117 × 120% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% மார்ஜின் சேர்ந்து இங்கே வந்துடும். எவ்வளவு, 117 × 120% போட்டு என்டர் போட்டிங்க அப்படின்னா 140 ரூபா 40 பைசா வருது. ரவுண்ட் பண்ணி நீங்கள் அதை 140 அப்படின்னு போட்டு என்டர் போட்டு சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்த கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்தீங்க அப்படின்னா சில்லி பவுடர் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டு 500 கிராம் போடுங்க. பார்ட் நம்பர் 103 அப்படின்னு போட்டுக்கோ.
இதில் வந்து ஸ்பைசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க குரூப்பு. அதே மாதிரி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஸ்பைசஸ் அப்படின்னு இருக்கும், அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிங்க. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுத்துங்க. இப்போ 500 கிராம் ரேட்டு வேணும் அப்படின்னா இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 500 கிராம் ரேட்டு இருக்குன்னா 500 கிராம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் 500 கிராம் செலக்ட் பண்ணால் அதனுடைய ரேட்டு பர்ச்சேஸ் காஸ்ட் உங்களுக்கு தெரியும், 270 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 270 ரூபா இதோடைய பர்ச்சேஸ் காஸ்ட்டு. செல்லிங் ப்ரைஸ்க்கு ஆர்டிசி போட்டு 270 இட்டு உங்கள் மாற்றி 170% அப்படின்னாக்க அங்கே போட்டிங்க அப்படின்னா 374 ரூபா வருது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரவுண்டாக 375 அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேவா, வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு இன்வென்ட்ரியாக க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு இன்ட்ரியாக க்ரியேட் பண்ணலாம் ஸ்பைசஸில். அதே மாதிரி கொரியாண்டர் இருக்குது அப்படின்னாக்க கொரியாண்டர் பவுடர் அப்படிங்கிற ஒரு இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணணும். கொரியாண்டர் பவுடர் பார்க்குறீங்க அப்படின்னா கொரியாண்டர் பவுடர் நிறைய இருக்கும். கொரியாண்டர் பவுடர் 50 கிராம், கொரியாண்டர் பவுடர் 100 கிராம், கொரியாண்டர் பவுடர் 200 கிராம், கொரியாண்டர் 500 கிராம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சைஸில் என்னென்ன சைஸ் இருக்குது பாருங்கள், மொத்தம் 4 சைஸ் இருக்குது பாருங்கள். கொரியாண்டர் 100, 200, 500, 1 கிலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து கொரியாண்டர் 100 கிராம். அப்போ வந்து என்ன பண்ணணும், கொரியாண்டர் 100 கிராம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொரியாண்டர் 100 கிராம் அப்படிங்கிறத டைப்பில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. இங்கே கொரியாண்டர் பவுடர் இதை வந்து முதல்ல என்ன பண்ணுங்கள், கொரியாண்டர் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிங்கன்னா அடுத்தடுத்ததுலாம் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். கொரியாண்டர் பவுடர் ஐஃபன் எவ்வளவு, 100 கிராம். ஓகேவா, கொரியாண்டர் பவுடர் 100 கிராம். இதோட பார்ட் நம்பர் 104 அப்படின்னு வச்சுங்க. இது எது எது கீழே வரும், ஸ்பைசஸ் கீழே வரும். இது எது கீழே வரும், ஸ்பைசஸ் கீழே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்யூர் ஸ்பைசஸ்ஸு நம்பர்ஸு எஸ் கொடுங்க. இதோட ரேட் எவ்வளோ பாருங்கள், 29 ரூபா. அப்போ வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் 29 ரூபா, செல்லிங் ப்ரைஸு ஆர்டிசி போட்டு 29 × 120% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 34 ரூபா 80 பைசா வருது, 35 அப்படின்னு நீங்கள் போட்டுங்க. 35 போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி அடுத்தது வேணும் அப்படின்னா கொரியாண்டர் 200 கிராம், இன்வெண்ட்ரி நம்பர் 105. எது கீழே வரும், ஸ்பைசஸ். எந்த கேட்டகரி, ப்யூர் ஸ்பைசஸ். நம்பர் ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இப்போ அடுத்த ஐட்டம் பாருங்கள், இப்போ 100 கிராம் பதிலாக 200 கிராம் இருக்குது அப்படின்னா 200 கிராம் பார்த்தீங்கன்னா 57 ரூபா. 57 ரூபா அதுக்கு ஆர்டிசி போட்டு 57 × 120% போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 68 ரூபா 40 பைசா வருது, 68 ரூபா அப்படின்னு நீங்கள் போட்டு இதை வந்து என்ட்ரு கொடுத்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ண இன்வென்ட்ரிகளை எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி வந்துடுங்க. டிஸ்பிளேல போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் போயிட்டு நீங்கள் பார்க்க முடியும். குரூப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப்லாம் இங்கே பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப்லாம் இங்கே பார்க்கலாம். கேட்டகரி பார்க்கணும் அப்படின்னா கேட்டகரி போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வகையான கேட்டகரி இருக்குது. ஓகேவா, அதில் இந்த ப்யூர் ஸ்பைசஸ்ங்கிறது கீழே இந்த கேட்டகரியில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ப்யூர் ஸ்பைசஸ்ங்கிறத இந்த ஐட்டம்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். சில்லி பவுடர் அப்படிங்கிறது ஐட்டம். ஓகேவா, அடுத்தது ஸ்டாக் ஐட்டம். இது வரைக்கும் ஒரு 5 ஐட்டம் உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஐட்டம்னா ஸ்பைஸு கீழே இந்த ஐட்டம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி பார்க்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போகிறேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை இன்வென்ட்ரி ஸ்டாக் ஐட்டம் பார்ப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ஐட்டம் வந்து எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பைசஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பைசஸில் ப்யூர் ஸ்பைசஸில் சில்லி பவுடர் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, சில்லி டேஸ்ட் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, சில்லி பவுடரே 100 கிராம் எவ்வளவு, 200 கிராம் எவ்வளவு, 500 கிராம் எவ்வளோ சேல் ஆச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஒரு முதலாளி எப்படி ரிப்போர்ட் கேட்பான்னா எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு கேட்க மாட்டான். எனக்கு வந்து இந்த மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா சவுத் இண்டியன் மசாலா இருக்குன்னா சவுத் இண்டியன் மசாலாவில் முதல்ல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா குரூப் வைஸ் ரிப்போர்ட் கேட்பாங்க. ஸ்பைசஸ் எனக்கு எவ்வளோ சேலாக இருக்குது, சவுத் இண்டியன் மசாலா எவ்வளோ சேலாக இருக்குது, நார்த் இண்டியன் மசாலா எவ்வளோ சேலாக இருக்குது, ரெடி டு குக் எவ்வளோ சேலு, பிக்கில் அண்ட் பேஸ்ட் எவ்வளோ சேலு, இந்த மாதிரி எனக்கு குரூப் வைஸ் ரிப்போர்ட் வேணும் கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் ரிப்போர்ட் கேட்பாங்க. கேட்டகரி வைஸில் மசாலா ஃபார் வெஜ்ஜு சவுத் இண்டியா எவ்வளோ சேலு, மசாலா ஃபார் வெஜ்ஜு நார்த் இந்தியா எவ்வளோ சேலு, மசாலா ஃபார் நான்வெஜ் சாரி மசாலா ஃபார் வெஜ்ஜு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் மசாலா சவுத் இந்தியாவில் எனக்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ் எவ்வளவு, நார்த் இந்தியன் மசாலாவில் வெஜ்ஜு நான்வெஜ் எவ்வளவு, ரெடி டு குக்கில் எவ்வளோ சேல் வச்சு, அப்புறம் வந்து பிக்கிள்ஸ் அண்ட் பேஸ்டில் பிக்கிள்ஸ் எவ்வளோ சேலு, பேஸ்ட் எவ்வளோ சேல் அப்படி கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இப்போ வந்து பிக்கிள்ஸ் அண்ட் பேஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க, அதில் வந்து எனக்கு புளியோதரை பேஸ்ட் எவ்வளோ சேல் ஆச்சு, லெமன் ரைஸ் பேஸ்ட் எவ்வளோ சேல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எம்ஆர்பி வைஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க 100 கிராம் எவ்வளோ சேலு, 200 கிராம் எவ்வளோ சேலு, 500 கிராம் எவ்வளோ சேல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு முதலாளி நம்ம எப்படி கேட்டாலும்
அதுக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இன்வென்ட்ரி கிரியேஷன் வந்து அமையணும். அந்த ப்ராப்பர் இன்வென்ட்ரி கிரியேஷனுக்காக தான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஸோ தட் இந்த வீடியோவை பாருங்கள், இதை ஒரு எக்ஸாம்பிளாக பயன்படுத்திக்கிட்டு ஆச்சி மசாலாவுடைய என்டையர் ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் குரூப் கிரியேட் பண்ணி, கேட்டகரி கிரியேட் பண்ணி, ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வென்ட்ரியை பற்றின ஓரளவு நல்ல ஃபுல் நாலேஜ் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம டேடியில் பர்ச்சேஸ் சென்டர் எப்படி போகிறது, சேல்ஸ் சென்டர் எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் டேலி ஸ்ரீனிவாசன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆசிரியருக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாய். ஜெய் ஹிந்த்.